Welcome to Ayana's Kitchen. நல்ல வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதுதான் பாதாம் பிசினு. இதில் நீங்கள் ஒரு 3 பீஸ் இல்லை 4 பீஸ் மட்டும் ஊற வச்சிங்கனாலே போதும். நான் இன்றைக்கி 3 பீஸ் இந்த அளவுக்கு தான் ஊற வச்சுருந்தேன். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜெல்லி வந்திருக்கு பாருங்கள், நல்லா மணி மணியாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளுமையானது. வயிற்றில் புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு ஆற்றிடும், வயிறு ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணும், வெயில் காலத்தில் உங்களை வெயில் தாக்காமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இது சப்ஜா விதை. இது நீங்கள் இந்த அளவுக்கு 8 மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிங்கனாலே போதும். இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டுகளில் சின்ன சின்ன பேக்கெட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், 17 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. இதில் நான் நாளத்தில் ஒரு பங்கு கூட நான் இதில் போடலை, போட்டு நீங்கள் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும் இது. அதே மாதிரி பாதாம் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி, பிஸ்தா, டியூட்டி ஃப்ரூட்டி, காஞ்ச திராட்சை, இது எல்லாமே டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். அதே மாதிரி பால் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதில் நம்ம சர்க்கரை வேணும்னா சர்க்கரை கலந்துக்கலாம், ஆனால் சர்க்கரையை விட நம்ம கண்டென்சடு மில்க் வாங்கிக்கலாம், அமுலில் கிடைக்குது. இது வாங்கி கலந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே பாலில் இதில் கலந்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு வந்துடும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்படாது. அப்படி வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நான் இப்போ வந்து 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். 1 லிட்ரு பாலுக்கு இந்த மாதிரி கரண்டிக்கு 3 கரண்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு. நல்லா கீழே கலந்துருச்சு. இப்போ நான் இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு டம்ளரில் ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சப்ஜா விதை, பேசில் விதைன்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, விபூதி பச்சை இருக்குது இல்லையா, அதோடைய விதை தான். இது வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணும் உங்களுக்கு, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணாலும் உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக பாதாம் பவுடர், கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சமாக முந்திரி, டியூட்டி ஃப்ரூட்டி, காஞ்ச திராட்சை, இது எல்லாமே போட்டுக்கோங்க. தேவையான அளவு நல்ல பால் சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கிட்டேன். இதில் அப்படியே ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ்கிரீம் மட்டும் கட்டாயம் கிடையாது. நல்லா உங்களுக்கு ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேணும்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற பொருள் எல்லாம் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வெயிலுக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கும். பாருங்க, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் எதுவுமே அப்போ தான் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த பாதாம் பிசின்லாம் நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 நாள் வரைக்கும், நீங்கள் 48 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். பேசில் விதை வந்து நீங்கள் அந்த டைம் கலக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சிங்கனாலே உங்களுக்கு ஊறிடும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். நீங்கள் மொத்தமாக கூட செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேருக்கு ரெடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு 100 ரூபாய் செலவு தான் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.